வணக்கம் நேர்களே. பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கின்றார். ஒரு சமூகம் மேம்பட்ட சமூகமாக இருக்க வேண்டுமென்றால் மக்களுக்கு அறிவார்ந்த சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், நல்ல சிந்தனைகள், நிதானம் இவையெல்லாம் இருந்தால் தான் அந்த சமூகத்திலே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை என்பது தரமான தகுதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட தரமான தகுதியை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறது கமல தொலைக்காட்சி. அதற்கான சிறிய ஒரு கருவியாக பிரபல மருத்துவர் இங்கே பங்கேற்று பேசி கொண்டிருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்று இனி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாம் பிரபல மருத்துவரோடு. டாக்டர் வணக்கம். டாக்டர் டாக்டர் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சின்ன சிந்தனையோடு நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். பொதுவாக டாக்டர் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது சிறு வயசில் குழந்தைங்க வந்து மழை சொற்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். கல்லூரி காலத்தில் வந்து பையன் வந்து பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, அதாவது முதுமை தனிமையாக இருக்கின்ற காலகட்டத்தில், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பேச்சை வந்து குறைத்து விடுகின்றார்கள். பேசுவது வந்து தப்பு, பேசுவதை குறைத்துவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏறக்குறைய ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒதுங்கியே இருப்பதை பார்க்குறோம் நம்ம. இந்த மனமாற்றத்திற்கு அடிப்படை என்ன டாக்டர்? வயசா, பக்குவமா, அல்லது மெச்சூரிட்டியா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது பொதுவாக இந்த வயது அதிகமாகும் போது, அது 50-60 வயது வரும்போது, ரிட்டையர் ஆகிறாங்களே, அந்த வயது வரும்போது அவர்களுக்கு தன்னை அறியாமலே பயம் ஒன்று உண்டு. பயம் வரும் அவர்களுக்கு, பயம் பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு வருவதெல்லாம் பயம் தான். ஏன்னா தண்ணியில் உள்ள வெளியில் உழுத பூனைக்கு தண்ணியை பார்த்தாலும் பயமாக இருக்கும். வெளியில் பூனை உழுந்துருச்சு, அதுக்கு என்ன செய்யும், மறுபடியும் தண்ணியை பார்த்தாலும் வெளியில் நினச்சி பயப்படுமா? அதுபோல் இவர் வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அனுபவம் ஏற்பட்டதுனால் அந்த அனுபவத்தின் காரணமாக அவங்களுக்கு நெகட்டிவ் தான் நிறைய ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் ரொம்ப பயப்படுவாங்க. எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. சின்ன பிள்ளை அங்கே போயிடாத, இங்கே போயிடாத. ஏன்னா அவங்க நிறைய அனுபவிச்சதுனால, அனுபவம் வந்ததுனால, அனுபவத்தின் காரணமாக நிறைய ப்ராக்டிஸ் ஆனதுனால அவங்க கிடைச்சி ஒரு பயம் ஒன்று வந்து விடுகிறது. அந்த பயத்தினால் பேசுகிறதுக்கும் பயப்படுறாங்க. இப்போ காலகட்டத்தில் இப்போ வர இளைஞர்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம், பேசுகிறதுக்கே பயமாக இருக்கின்றது. இப்போ இவங்க பெரிய ஆளான பிறகு அதே பயம் தான் வந்துடும் அவங்களுக்கு. வேறு ரூபத்தில் இருக்கும் பயம் ஒன்று வந்துவிட்டால் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதனுடைய மோடு வித்தியாசமாக இருக்கும். பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ பயம் தான் அடிப்படை காரணம் பயம் இருக்கும். அந்த பயம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து, அதாவது சின்ன குழந்தை எடுத்துக்கணும் என்றால், பிறந்த குழந்தை எடுத்துக்கணும் என்றால் அது சத்தத்துக்கு பயப்படும். சவுண்டு கேட்கக்கூடாது, குழந்தைங்க சவுண்டு இருக்கும்போது பயப்படும், மொத்தத்துக்கு பயப்படாது. இந்த கொஞ்சம் ஒரு 2-3 வயசு வந்துட்டுனா அந்த குழந்தைகள் ஆடு மாடு மிருகங்களுக்கு பயப்படும். பயம் இருக்குது, ஆனால் இதுக்கு பயப்படாது. இடிக்கு சத்தத்துக்கு பயப்படாது, மிருகங்களுக்கு பயப்படும். அப்படி தான் இருக்கும் அது. இந்த கொஞ்சம் ஒரு 6-7 வயசு வரும்போது குழந்தைங்களுக்கு என்ன செய்யும், ட்ரீம், அதாவது கனவு பயம், பெரிய பெரிய இமேஜினரி இருக்குல்ல, கொப்பரம் முடிங்க வருவோம், டைனோசர் வரும், இந்த மாதிரி இமேஜினேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பயப்படுவாங்க அந்த குழந்தைங்களாம். மாடு காடு பயப்படாது, விலங்குகளுக்கு பயப்படாது, சத்தத்துக்கு பயப்படாது. ஆனால் எதுக்கு பயப்படுகின்றது? இது போல், அதாவது இமேஜினரி இருக்கின்றதே கற்பனை தான், கற்பனை, அதுக்கு பயப்படுங்க. கனவு வளவு அப்படி 10 வயசு வரும்போது குழந்தைங்களுக்கு பிளட்டை பார்த்தா பயம் வரும். மற்றதுக்கெல்லாம் பயம் இருக்காது, பிளட்டுக்கு மட்டும் பயம் வரும். அந்த பயம் இருந்துக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு 14 வயசு வரும்போது அவர்களுக்கு காயம், உடல் காயம்பட்டால் உடனே டாக்டர்கிட்ட போகணும், ரொம்ப பயப்படுவாங்க. 14 வயசு குழந்தைங்களாம் இதுக்கு உயிர் பயம், டெத்து பார்த்தா பயம், அதை டெத்தை பார்த்தா ஃபியர் ஆஃப் டெத் இருக்கும். அந்த பயத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களாம் லேஸ் அடிப்பட்டால் கூட டாக்டர் போகணும் அவசரப்படுவாங்க. பயம் இருக்கும், அந்த பயம் மாறுது, உயிர் பயம் வந்து விடுகிறது. ஸோ காலத்துக்கு என்ன செய்யும், அந்த பயம் ஒன்று இருந்து விட்டால் அது மோடு மாறிக்கிட்டே இருக்கும். பயம்லாம் இப்போ அதெல்லாம் பயப்படுறதில்லை, இதுக்கெலாம் பயப்படுறதில்லை, ஆனால் அதுக்கு பயப்படுறாங்க. ஏதோ ஒன்றுக்கு அது பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வயசாகும் பொழுது பயம் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எது எடுத்தாலும் பயம் போகாத ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த பேரம்மார்கள் இருக்காங்க, பேரம்மார்கள் வந்து தன்னுடைய தாய் தந்தையில் தான் வளரணும். 5 வயது வரை தாத்தா பாட்டி வளரக்கூடாது. வளர்ந்தால் ஒன்று குழந்தை அப்படி ஆயிரும், இல்லை ரொம்ப பயந்தே உலகத்தில் எதுலேயுமே அவங்க எக்ஸ்போஸ் ஆக, எந்த அளவுக்கு குழந்தைகள் எக்ஸ்போஸ் ஆகின்றதோ அந்த அளவுக்கு பிற்காலத்தில் அந்த குழந்தைங்க நல்லாயிருக்கும். இப்போ மூடி பொத்தி பொத்தி வளர்க்குறாங்களே, அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் ஒன்றுக்கும் இல்லாமல் ஆயிரும். டாக்டர் நீங்கள் சொல்லிட்டு சத்தியத்தை பேசுகிறீங்க டாக்டர்.
நீங்கள் சொல்கிறது உண்மைங்க டாக்டர். ஆனால் நான் பல குடும்பத்தில் பார்த்துருக்குறேன், ஒரு மாதிரி அப்படி பொத்தி 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 வளர்த்து சில குழந்தைகளை சைக்கிள் கூட ஓட்டப்படுது டாக்டர். அவன் 6 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுறான், ஒரு பையனை பார்க்குறான், போர்வையை போர்த்து கூட வீட்டில் அவங்கள வரான், இல்லை ஏன்டா அப்படி இருக்கட்ட, இல்லை அங்கிள் எங்கள் அப்பா பையன் இருட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே பையன் இருக்கிறான் டாக்டர். நீ சொல்கிறது உண்மையை டாக்டர், அது அப்படியே ஒரு நோயை போல் அதை தொட்டி அந்த முன்னுக்கெல்லாம் ஆயிடுவான், எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு பின்னாடி பெருசாக இருக்கும், அப்படி சும்மா வீறுகொண்டு வருவாங்க அந்த குழந்தை வளர்க்குற முறை இருக்கின்றது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் நான் டாக்டர் கையில், அதாவது வந்து எதனால் வந்து வயசான மக்கள் வந்து பேச்சை குறைத்து விடுகின்றார்கள் என்று நான் சொல்ல, மனசில் வரக்கூடிய மாற்றம் என்றால் டாக்டர் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் டாக்டர் பயம்தான் காரணம் என்று சொல்லுகின்றார். நான் இப்போ எக்ஸ்ட்ரா பேசிட்டேன், அந்த பயம்தான் அவங்க வந்து பேசவும் தடுக்கிறது என்று சொல்லுகின்றார். மிக சிறந்த கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற பிரபலமர் டாக்டர் எஸ் எம் பாதுர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை புதிய கருத்தோடு சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.